மயில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்றைய தினம் இந்திய சட்டங்களின் பிதாமகன் என்று அனைவராலும் பாராட்டப்பட்டும் போற்றப்படும் கே பராசரன் ஐயாவை பற்றி பார்ப்போம். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நமது ராம ஜென்ம பூமியை மீட்டு தந்தவர். அயோத்தியா இஷ்யூனா எல்லாத்துக்கும் தெரியும். அந்த இடத்துல இன்னைக்கு கோயில் கட்டக்கூடிய வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி தந்த மாபெரும் மனிதர் தான் இந்த கே பராசரன் ஐயா. பெரிய வக்கீல் அவங்க. அதில் சிறப்பு என்னென்னா, அவங்க தமிழகத்தில் பிறந்து வளர்ந்து இந்த ஆளுமையை பெற்றவர் என்பவர் தான். அவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலினா என்னை பொறுத்தவரை அது மிகவும் தவறு என்று கருதுகிறேன். அவர் 1927 திரு கேசவ ஐயங்கார் ஸ்ரீமதி ரங்கநாயகி தம்பதியினருக்கு மகனாக திருவரங்கத்தில் பிறந்தார். அவங்க அப்பா ஊர் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு, அம்மா ஊர் வந்து ஸ்ரீரங்கம். அவர் பிரசிடென்சி காலேஜில் தன்னுடைய பேசிக் டிகிரி கல்லூரி படிப்பை முடித்தார். அப்புறம் மெட்ராஸ் லா காலேஜில் லா கோர்ஸ் முடித்தார். 1950 தன்னுடைய வக்கீல் பணியை ரிஜிஸ்டர் பண்ணி துவங்குறார். இவர் இதுவரை பண்ணிய சாதனைக்கு இந்திய அரசாங்கத்தால் பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற விருதுகளெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நமது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சொலிசிட்டர் ஜெனரலாக இருந்திருக்கிறாரு, அட்டார்னி ஜெனரலாக இருந்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாது பார் அசோசியேஷன் ஆஃப் இந்தியானுடைய பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறாரு, பிரசிடென்ட் ஃபார் இந்தியன் சொசைட்டி ஆஃப் கிரிமினாலஜி போன்ற பல்வேறு விதமான பதவிகளில் பல பொறுப்புகளை சிறப்பாக வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ நாம் அயோத்தியாவை பற்றி பார்க்கலாம். அயோத்தியாங்கிறது யூபியில் இருக்குது. அது இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் அது. அந்த இடத்துல தான் ராமர் பிறந்ததாக நம்ம இந்துக்கள் நம்புகிறாங்க. ராம ஜென்ம பூமி அது அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத தெளிவான நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. 1528-29 இஸ்லாமிய மன்னர் பாபர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருந்த கோவிலை இடித்து ஒரு மசூதி மஸ்ஜிட்டை கட்டுறாரு. 463 வருஷத்துக்கு அப்புறம் December 6, 1992 கரசேவகர்களால் அந்த மசூதி இடிக்கப்பட்டது. அதுக்கு அவங்க சொல்ற காரணம், இது ராம ஜென்ம பூமி, ராமரோட பிறந்த இடம், இந்த இடத்துல இருக்கிற மசூதி இடிச்சுட்டு கோயில கட்டணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கைன்னு சொல்லி அதை இடிக்கிறாங்க. இந்த கேஸ் அலகாபாத் கோர்ட்டுக்கு போகுது. 2010 அலகாபாத் கோர்ட் 2010 ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கரை மூணு அமைப்புகளும் யார் அவங்கன்னா, இந்த இடம் எங்களுக்குன்னு சொல்லி அந்த கேஸை போட்டவங்க, ஒன்று சன்னி வக்பு வாரியம் இஸ்லாமிய அமைப்பு, அடுத்தது நிர்மோனி அகாராங்கிற இந்து அமைப்பு, ராம் லல்லா விரஜ்மான்கிற ஒரு இந்து அமைப்பு. இந்த மூணு அமைப்புக்கும் இந்த இடத்த சரிசமமாக பிரிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் ஹைகோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது. ஆனால் இந்த தீர்ப்பை இவங்க ஏற்றுக்கல. அவங்க சொன்ன காரணம், எங்கள் அம்மா இதுதான், நாங்கள் கோர்ட்டுக்கு போனால் நீங்கள் இந்த அம்மாவை மூணாக பிரித்து ஆளுக்கு ஒரு பீஸாக எடுத்துக்க அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவோமா? இந்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகிறாங்க. அரசியல் சாசன அமர்வு 5 நீதிபதிகள் அல்லது அதற்கு மேற்பட்ட நீதிபதிகள் கொண்ட அமர்வு, அதைத்தான் சாசன அமர்வும்பாங்க. அது வந்து இந்த கேஸை விசாரிக்குது. நீங்கள் ஒரு மத்தியஸ்தர்கள் மூலம் இந்த பிரச்சனையை தீர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு மூணு பேர் கொண்ட ஒரு குழுவை அமைக்கிறாங்க. மாண்புமிகு மரியாதைக்குரிய இப்ராஹிம் கலிஃபுல்லா தலைமையில், அவர் யாருன்னா சுப்ரீம் கோர்ட்டினோட ஃபார்மர் ஜட்ஜு, அடுத்தது ஆன்மீக குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள், மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் பஞ்சு அவர்கள். இந்த குழு வந்து இவங்களோட பேசி 8 பேச்சுவார்த்தையை முடித்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் முடிவுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்களால் ஒரு முடிவை எட்ட முடியவில்லை. இதை நாம் லீகல் கேஸாக பார்க்கக்கூடாது, இது பொலிட்டிக்கல் கேஸாகவும் பார்க்கக்கூடாது. இது ஒரு பொலிட்டிக்கல் பாம். இதை சரியாக ஹேண்டில் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா, நாடே பலவீனமாயிடும், இந்து முஸ்லீம் கலவரம் வந்துடும், ஒற்றுமை பறிபோய்விடும். இந்தியாவின் தாரக மந்திரம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஆனால் அந்த தாரக மந்திரமே அடிபட்டு போயிடும், பொருளாதாரம் கடுமையாக பாதிப்படும். இதை இடித்த சமயத்திலேயே 2000 பேர் கொல்லப்பட்டாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கீங்களேன். பிபி சிங் பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ
இங்க கோயில் கட்டணும்னு அத்வானி அவர்கள் ரத யாத்திரை மேற்கொள்றாங்க. அப்ப பிரைம் மினிஸ்டர் பயந்துக்கிறார். உடனே இதுக்கு ஈக்குவலா கவுண்டர் பண்றதுக்கு மண்டல் கமிஷன் கொண்டுட்டு வர்றார். அந்த அளவு இது முக்கியமானது. அப்ப இருந்து ராஜீவ் காந்தி அவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மண்டலுக்கு சப்போர்ட் பண்ணலாமா, மந்திரிக்கு சப்போர்ட் பண்ணலாமான்னு அப்ப அவருக்கு குழப்பம். அந்த அளவு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்த கேஸ் இது. 1990லயே இது முடிஞ்சிருக்கும். சந்திரசேகர் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறப்ப இந்த இடத்துல இதை எடுத்துட்டு கோவில் கட்டணுங்கிற சொல்றப்ப அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள்கிட்ட கூப்பிட்டு பேசுறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல கோவில் இருந்ததற்கு உண்டான சாட்சி இருக்குதான்னு கேட்குறாங்க. சந்திரசேகர் கேட்குறாரு, சரி அப்போ காசி மத்ராவை பற்றி பேசலாமா, அங்கெல்லாம் நேக்கடை எவிடன்ஸ் இருக்குதே, அப்போ அதை இடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப ஒரு சாரார் இந்த இடத்த இடிச்சுட்டு கோவில் கட்டுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்து முஸ்லீம் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை. மீண்டும் பதிவு பண்ணுகிறேன், நம்மிடையே இந்து முஸ்லீம் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணன் தம்பி போல, மாமன் மச்சான் போல தான் இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தவறாக வழிநடத்தும் தலைவர்களால் தான் இவ்வளவு பிரச்சனையுமே. ரொம்ப வேர்ல்டு ரெனவுன்ஸ்டு கே முகமட்டுன்னு சொல்லி ஆர்கியாலஜிஸ்ட் கையில் அதை கொடுக்குறாங்க. அந்த இடத்துல கோயில் தான் இருந்துச்சு, அதற்கான ஆதாரத்தை எல்லாம் கொடுக்குறாங்க. பட் யாரும் ஒப்புக்கல. அப்புறம் இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. ராம்லல்லா விராஜ்மான் சார்பாக கே பராசரன் அவங்க ஆஜராகிறாங்க. அவங்களுக்கு துணையாக ஒரு யூத் அட்வொகேட் டீம், அவங்க பிவி யோகேஸ்வரன், அனிருத் சர்மா, ஸ்ரீதர் பொட்ராஜு, அதிதி டானி, டிஎஸ் அஸ்வின்குமார், பக்திவர்தன் சிங்கு, சிஎஸ் வைத்தியநாதன் அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கேஸை கே பராசரன் தலைமையில் நடத்துகிறாங்க. தன்னுடைய 93வது வயதில் வழக்கிற்கு உறுதுணையான தெளிவான வாதங்களை முன்னெடுத்து வைக்கிறார். அவர் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஒரு கேஸில் எப்படி இன்டர்பிரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு கதை வழியாக சொல்கிறார். அதை சொல்கிறேன், மிக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். ஒருவர் புனித பாத யாத்திரையாக கேதர்நாத் பத்ரிநாத் அந்த மாதிரி போயிடுறாரு. கிட்டத்தட்ட ஓராண்டுகள் 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு, அவர் திரும்பி வரலை. அவங்க ஒய்ஃபுக்கு ஒரே கவலையாக போயிடுச்சு. வீட்டுக்காரர் உயிரோடு இருக்கிறாரா உயிரோடு இல்லையா அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வர்றாரு. அப்போ இந்த அம்மா கிணத்துல தண்ணி சேர்ந்து கொண்டு இருக்கிறது. ஜோதிடர் உள்ளுக்குள்ளே வர்றப்ப ஜோதிடர் பார்த்த அவசரத்தில் கயிற்றை இழுக்கிறாங்க, குடம் பிஞ்சு அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருது. அப்புறம் ஜோதிடர்கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டாரு, அவர் வரல, இன்னும் வருவாரா, நல்லா இருக்கிறாராங்கிறப்ப அவர் சொல்கிறாரு, நீ என்னை பார்த்தோன்னே என்னை நோக்கி வரப்பொழுது அந்த கயிறு பிஞ்சிருச்சு. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உன்னுடைய தாலி கயிறு இல்லை, அது பிஞ்சிட்டதா அர்த்தம், உன்ற வீட்டுக்காரர் உயிரோடு இல்லை, உன்னோட சேரமாட்டார் அப்படின்னு சொல்கிறார். இந்த அம்மா பயந்துருது. இன்னொரு ஜோதிடர்கிட்ட இந்த நிகழ்வை சொல்லி அந்த ஜோதிடர்கிட்ட யோசனை கேட்குது. அந்த ஜோசிகார் சொல்கிறாரு, அம்மா உங்கள் வீட்டுக்காரர் உறுதியாக வந்துடுவார், நீ போய் ஸ்வீட் செஞ்சு வையி, அவர் கண்டிப்பாக வந்துடுவார் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறார். இந்த அம்மா அரை மனதாக வீட்டில் போய், ஏன்னா பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறார் இல்லையா, ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு அப்படியே வச்சு தன் கணவருக்காக பார்த்துட்ருக்குது. அவரும் ஒரு வார காலத்தில் திரும்பிடுறார். திரும்பின பின்னாடி கணவர்கிட்ட இந்த அம்மா நடந்த நிகழ்வுகளை சொல்லுது. கணவருக்கு ஒரே ஆச்சரியம், முதல் சொன்னது தானே கரெக்டாக இருக்க முடியும், எப்படி இந்த ஜோசியக்காரர் கண்டுபிடிச்சி சொன்னார், வாங்க அவர்கிட்டயே போய் விளக்கம் கேட்கலான்ட்டு அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. இரண்டாவது சொன்ன ஜோசியக்காரர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, கிணத்துலேருந்து நீங்கள் தண்ணியை பிரித்து எடுக்கிறீங்க, அந்த கயிறு அந்து விழுகிறப்ப குடத்தில் இருக்கிற தண்ணி அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியோட பழையபடி சேர்ந்துருச்சு, அதனால் நான் நினச்சேன் அந்த அவங்க வீட்டுக்காரர் உறுதியாக திரும்பி வந்துடுவார். இதுதான் இன்டர்பிரிட்டேஷன். இந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுற அளவுக்கு நீதிபதிகளை கொண்டுட்டு போகணும். அடுத்தது ஒரு கேள்வி எப்படி கேட்கணும்னு சொல்கிறார், எப்படி சரியாக கேட்டால் தான் சரியான பதில் வரும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஒரு சாமியார்கிட்ட போய், கேன் ஐ ஸ்மோக் ஒயில் ப்ரேயிங், நான்
சாமி கும்பிடும் பொழுது புகை பிடிக்கலாமா அப்படின்னு என்ன சொல்லுவார் சாமியார், புகைப்பிடி கூடாதுன்னு சொல்லுவார். அதே சாமியார்ட்ட கேன் ஐ ப்ரே வைல் ஸ்மோக்கிங், நான் புகைப்பிடிக்கும் பொழுது கூட சாமி கும்பிடலாமா அப்படின்னு என்ன சொல்லுவாரு, கண்டிப்பா செய்யப்பா அப்படிம்பாரு. சரியான கேள்வி கேட்கறதுல தான் சரியான பதில் கிடைக்கும் அப்படிங்கிறதுல தீவிரமா நம்பக்கூடியவர். அது மாதிரிதான் இந்த கேஸ வழி நடத்துறார். நீதிபதிகள் 5 அமர்வு கொண்ட நீதிபதிகள் முன்னாடி அறிவு சார்ந்து உணர்வு சார்ந்து ஆதாரங்களை ஜட்ஜு முன்னாடி கேஸ் வைக்கிறாரு. கேஸ் நடந்த அந்த 40 நாளும் அவர் காலில் செருப்பு கூட போடல, 1 ரூபாய் கூட இந்த கேஸுக்காக அவர் காசு வாங்கிக்கல. இந்த கேஸ் நடந்த காலகட்டத்தில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்றாரு, உங்களுடைய வயதை கருத்தில் கொண்டு ஒரு நாற்காலி போட சொல்றேன், அதில் நீங்க அமர்ந்து கொண்டு உங்க வாதங்களை சொல்லுங்க அப்படின்ட்டு நம்ம சட்டத்தின் புதாமகன் சொல்லுகிறார், நான் எனக்காக வாதாடவில்லை, ராமனுக்காக வாதாடுகிறேன், அதனால் நான் நின்றுட்டு தான் வாதாடுவேன். ஒரு வக்கீலுங்கிறவன் நின்று கொண்டு வாதாடுவதே முறை. காலையில் 9 மணியிலிருந்து கேஸ் நடக்கக்கூடிய மாலை 4 மணி வரை அவர் 93 வயசுலையும் நின்று கொண்டே தன்னுடைய ஆதாரங்களை எடுத்து நீதிபதி முன்னாடி வைக்கிறாரு. அவர் சொன்ன விஷயங்களில் எப்படி இந்த கேஸை எடுத்துகிட்டு போனாரு அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்து மதத்தில் சிலைகளை தவிர சூரியன் பூமி நதி மரங்கள் எல்லாத்துக்குமே தெய்வீக அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிறார். இந்த இடத்துக்கும் தெய்வீக அந்தஸ்து இருக்குது, இதற்கு தெய்வீக அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்று வாதங்களை வைக்கிறார். அடுத்தது குழந்தை ராமனை ஒரு சட்டப்படியான நபராக ஏற்படுத்துறார். அதனால் அவருக்கு கிடைக்க வேண்டிய இடமா இந்த கேஸை நேவிகேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறார். அது மாத்திரமில்லை, இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த கேஸை ஒரு சரியான முறையில் வாதாடுவது மட்டுமல்ல, இது ஒரு சரியான ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறார். தவறான ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இவர் எடுத்துகிட்டு போயிருந்தார்னா என்ன நடந்திருக்கும் நாட்கள் நினச்சி பாருங்க, இந்து முஸ்லீம் கலவரம் ஏற்பட்டிருக்கும், இந்து முஸ்லீம் ஒற்றுமை பறிபோயிருக்கும், நம்மளுடைய யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற கான்செப்டே தகர்ந்து போயிடும். வெளிநாட்டுக்காரர்களுக்கு நம் நாட்டு மேலே படையெடுக்கிறதுக்கு கூட இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும். ஆனால் எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்ப்பினை சுப்ரீம் கோர்ட் சரித்திரத்தில் 5 பெஞ்ச் ஜட்ஜஸ் எல்லாருமே ஒருமித்த கருத்தா அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடைய 5 நபர்களுடைய ஒருமித்த கருத்துங்கிற ஒரு தீர்ப்பை, இந்த சாதனையை யாரும் இதுவரைக்கும் பண்ணாத மாதிரி அந்த தீர்ப்பை சரியான முறையில் நேவிகேட் பண்ணி கெயிட் பண்ணி எழுத வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட வரலாற்று சாதனை படைத்த நம்ம ஊர் தமிழர் திரு கே பராசரன் அவர்களை பற்றி தெரியாத இருக்கக்கூடாது. அவங்க அப்பா 99 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு, இவர் 100 ஆண்டுகளை கடந்தும் வாழ்ந்து நம்மளுடைய தமிழர்களின் பெருமையை உலகிற்கு பறைசாற்ற வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்து, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவர்களோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.